வணக்கம் நண்பர்களே, நம்முடைய வெப் தமிழ் நண்பன் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஞ்சிறு காப்பியங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனடியாக வந்து சேரும். இது மட்டும் இல்லாமல் ஐம்பெரும் காப்பியங்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த காப்பியம் என்கிற சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பொருள் என்பதையும் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்து இன்னும் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐந்து காப்பியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்துமே வந்து சமண சமயத்தை சார்ந்த நூல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த காப்பியம்ன்றதுக்கு முக்கியமாக வந்து நாலு விஷயங்கள் தேவை. அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற நான்கு உறுதிப்பொருட்கள் தேவைன்னு சொல்லுவாங்க. அதில் நாலுமே இருந்துச்சுன்னா பெருங்காப்பியம், ஒன்று ரெண்டோ குறைஞ்சதுன்னா சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பெருகாப்பியம் சிறுகாப்பியம் சொல்லப்படக்கூடிய இவற்றுக்கான இலக்கணங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா தண்டி அலங்காரம், தண்டின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஐஞ்சிறு காப்பியம் என்கிற சொல்லை வந்து முத முதல்ல பயன்படுத்தினவர் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள். சரிங்களா, இந்த ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. இதில் நாககுமார காவியம் என்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து ஆசிரியர் பேரை வந்து சரியாக இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒத்துக்கிற மாதிரி யாரும் சொல்ல. அதே மாதிரி உதயனகுமார காவியத்துக்கும் ஆசிரியர் பேர் தெரியல. அந்த நூலையும் இயற்றியவர் கந்தியார் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. யசோதர காவியம் என்கிற நூலை எழுதினவர் வெண்ணாவலூர் உடையார் வேல் என்பவர். நீலகேசி எழுதின ஆசிரியரும் யாருன்னு தெரியல. சூளாமணி இயற்றியவர் தோளாமொழி தேவர். சமண சமயத்துடைய பெண் துறையினுடைய பொதுப்பெயர் கந்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கந்தியை வந்து கவுந்தி அப்படின்னு சொல்கிறது உண்டு. கவுந்தி அடிகள் நம்ம ஏற்கனவே ஐம்பெரும் காப்பியங்களில் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கவுந்தி, கந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அவ்வை, பைம்பை, ஐயை, குரத்தி, ஆரியாங்கனை, இந்த மாதிரி சமண சமயத்தில் இருக்கக்கூடிய பெண் துறவிகளுக்கு இந்த மாதிரி பெயர்கள்லாம் வச்சு அழைக்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, ஒவ்வொரு சிறுகாப்பியமாக அதனுடைய செய்திகளோடு நாம் வரிசையாக இப்போ பார்க்கலாம். முதல்ல நாககுமார காவியம், இதனுடைய ஆசிரியர் பேர் தெரியவில்லைன்னு ஏற்கனவே சொன்னேன், கந்தியார் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க அப்படின்றத பார்த்தோம். அதாவது இதில் வந்து நாக பஞ்சமியுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய, நாகப்பஞ்சமின்றது ஒரு நோன்பு, அதனுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய நூலாக இந்த நூல் இருந்திருக்கு. இதனால் இந்த நூலுக்கு வந்து நாகப்பஞ்சமி கதைன்ற இன்னொரு பெயரும் உண்டு. இதில் மொத்தம் ஐந்து சருக்கங்கள், 170 பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இதனுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜகிரியில் இருக்கக்கூடிய விபுலி மலையில் வீற்றிருக்கக்கூடிய வர்தமான மகாவீரரை வணங்குறதுக்காக ஸ்ரேணிக்க மாமன்னன், அவனுடைய தேவி அதாவது மனைவியாகிய ஷாலினி, ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க. அந்த கோயிலில் இருந்த தவ முனிவராகிய கௌதமர் அவங்களுக்கு நாககுமாரத்தினுடைய கதையை எடுத்துரைப்பதாக இந்த காவியம் அமைஞ்சிருக்கு. இது மனம், போகம் இது ரெண்டுத்தையும் வந்து அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு நூலாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு சமண சமய நூல்னு ஏற்கனவே பார்த்தோம். ஐஞ்சிறு காப்பியங்கள் எல்லாமே சமண சமய காப்பியங்கள்ன்றது நினைவு வச்சுங்க. இந்த சமண சமய நூலில் சமண சமய கருத்துக்கள் நிறைய வந்து பாடலாக அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு பாட்டு நம்ம பார்க்குறோம். அரணின்றி பெண்ணை ஒன்று உயிர்க்கு அரணில்லை என்றும், மரமின்றி உயிர்க்கு இடர் செய் மற்றொன்றும் இல்லை என்றும், திறமிகு உணர்ந்து தேறி தீக்கதி பிறவி கஞ்சி மரம் இதை விட்டு அறத்தில் வாழுமின் உலகத்தீரே. அதாவது இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது, நம்மளை சேர்த்து தான் நிறைய பாவங்களை நாம் செய்கிறதுக்கான சூழல் கூட இந்த உலகம் இந்த வாழ்க்கை அமைத்து கொடுக்கறது. அதனால் நம்ம ரொம்ப நல்லவங்களாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அதற்காக அறத்திலிருந்து வழுவி, ஐயோ இந்த உலகத்தில் தான் தப்பு பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்கே, நாம் மட்டும் உத்தமனாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், பேசாமல் நம்மளும் அதே வழியில் போவோமேன்ட்டு இல்லாமல், அறம்தான் நம்மை காக்கக்கூடியது. எதிலிருந்து காக்கும், இந்த பிறவி என்கிற பெரும் துயரிலிருந்து நம்மை காக்கும். நம்ம அறத்தோடு வாழ்ந்தங்கன்னா இனி வரக்கூடிய பிறவிகள் அப்படின்னு சொல்லி, வரக்கூடிய பிறவி அதுக்கு பிறவியே வேணாம், பிறவாமை வேண்டும்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு வரத்தை நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் இந்த பிறவியில் பண்ண பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலனை அனுபவிப்பதற்காக அடுத்த பிறவியில் கடவுள் வந்து நம்மளை படைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிறவாமை கூட நமக்கு கிடைக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த பிறவியில் அறத்தை காக்க வேண்டும். இந்த மாதிரி அற்புதமான கருத்துக்கள்லாம் வந்து இந்த நூலில் இருக்குது.
இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது, நம்ம அடுத்த நூலுக்கு போய்டும். உதயனகுமார காவியம். உதயனகுமார காவியத்தினுடைய ஆசிரிய பேர் தெரியவில்லை. இது வந்து கந்தியார் இயற்றியதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதனுடைய மூல நூல் பார்த்திங்கன்னா பெருங்கதை, மொத்தம் 6 காண்டங்களை உள்ளடக்கியது, 369 விருத்தப்பாக்களால் அமைக்கப்பட்ட காப்பியம். இந்த 6 காண்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஞ்சை காண்டம், இலாவன காண்டம், மகத காண்டம், வத்தவ காண்டம், நரவான காண்டம், துறவு காண்டம். இந்த 6 காண்டங்களை உள்ளடக்கிய நூல் தான் உதயனகுமார காவியம். பெருங்கதையினுடைய முற்பகுதி, இறுதி பகுதி இது வந்து நமக்கு கிடைக்கல. அதனால் முழுசும் வந்து இந்த கதை என்ன அப்படின்றத நம்மளால் வந்து நமக்கு தெரியல. இருந்தாலும் கூட யூகித்து இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. உதயணன் என்கிற அந்த கதையினுடைய நாயகன் தோன்றிய குளம் பார்த்தீங்கன்னா குருகுலம், பெற்றோர்கள் சதானிகன், மிருகாபதி, இவங்க தான் வந்து பெற்றோர். நாடு வத்தவ நாடு, தலைநகரம் கோசம்பி. சூரிய உதயத்தில் பிறந்ததுனால இந்த பிள்ளைக்கு உதயணன் என்கிற பெயர் இடுறாங்க. உதயணனுக்கு விச்சை வீரன் என்கிற இன்னொரு பெயரும் உண்டு. விச்சை வீரன் அப்படின்னா பல கலைகளை கற்று தேர்ந்தவன், சகலகலா வல்லவன் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சகலகலா வல்லவன் தான் இந்த உதயணன். அதனால் விச்சை வீரன்னும் சொல்லுவாங்க. இந்த உதயணனை சிறைப்பிடித்தவன் யாருன்னா உஜயினி மன்னனான பிரச்சோதனன் அப்படின்றதான் சிறைப்பிடிக்கிறான். உதயணன் அவன் வாச அந்த யாழுடைய பெயர் கோடாபதி. இவனுடைய அமைச்சர் பேர் வந்து யூகி, அவனுடைய நண்பனும் கூட. உதயனுக்கு 4 மனைவியர்கள் இருந்திருக்காங்க. முதல் மனைவி பேர் வந்து வாசவதத்தை, இவள் வந்து பிரச்சோதனுடைய மகள். யாழிசையால் இவளை மணந்து கொள்கிறான் உதயணன். ரெண்டாவது மனைவி பேர் பத்மாவதி, இவள் வந்து மகத நாட்டு. மூன்றாவது மனைவி மானனீகை, பந்தாட்டத்தில் காதல் கொண்டு இவளை மணந்து கொள்கிறான். நான்காவது மனைவி பேர் விருச்சிகை, இவள் வந்து முனிவருடைய மகள். ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான காப்பியம். நம்ம எப்படி கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் பார்க்குறோமோ அந்த மாதிரி உதயனகுமார காவியத்திலும் 6 காண்டங்களை பார்க்குறோம். அதே மாதிரி விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட அற்புதமான ஒரு காவியம். இதிலிருந்து ஒரு பாடல் பார்த்திங்க அப்படின்னா, வீணை நற்கிழத்தி நீ, வித்தக உருவி நீ, நானின் பாவை தானும் நீ, நலந்துகள் மணியும் நீ, காண என்றன் முப்பாய் காரிகையே வந்து நீ தோணி முகம் காட்டு என சொல்லியே புலம்புவான் அப்படின்னு பாடுற. அடுத்தது யசோதர காவியம். இதனுடைய ஆசிரியர் வெண்ணாவளுடையார் வேல். சருக்கம் 5 சருக்கம், பாடல்கள் 320. வடமொழியில் எழுதப்பட்ட உத்திர புராணத்திலிருந்து தான் இதனுடைய கதை எடுக்கப்பட்டிருக்கு. புட்பகத்தர் எழுதிய யசோதர சரிதத்தினுடைய தழுவல் தான் இந்த நூல். இதனுடைய முக்கியமான மையக்கருத்து என்ன அப்படின்னா, உயிர்கொலை என்பது தீது, உயிர்கொலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த நூல் வந்து இயற்றப்பட்டிருக்கு. அவதய நாட்டு மன்னன் மாரிதத்தன், இவன் வந்து மாரிதேவிக்கு உயிர் பலி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறான். அப்போ உயிர் பலியாக வந்து அபயரோசி, அவள் தங்கை அபயமதி, ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்டு அவளை வந்து ரெண்டு பேரையும் உயிர் பலி கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறான். அப்போ அபயரோசி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உயிர்கொலையினுடைய தீமை என்ன, அதனுடைய விளைவு என்ன அப்படின்றத மாரித்தத்தனுக்கு எடுத்து சொல்கிறேன். அந்த எடுத்துரைத்து சொல்லக்கூடிய அந்த கதை தான் வந்து யசோதனுடைய கதை. அசோகன் அப்படின்ற ஒரு மன்னன் இருந்தாலே, அந்த அசோகன் என்கிற மன்னனுடைய மகன்தான் யசோதரன். இவன் வந்து அமிர்தமதி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அமிர்தமதி யானைப்பாகன் பாடிய இசைப்பாட்டு கேட்டு மயங்கி அவன் கூட கள்ள உறவு கொண்டு தன்னுடைய கணவன் மாமியார் எல்லாரையும் வந்து விஷம் கொடுத்து கொன்னுடுறான். அதுக்கு பிறகு பல பிறவி எடுத்தும் அவருடைய துன்பம் தீரவே இல்லை. இதுதான் வந்து அபயருசி மாரித்தத்தனுக்கு சொல்லக்கூடிய கதை. அதாவது உயிர்கொலை பண்ணக்கூடாது, உயிர்கொலை பண்ண அப்படின்னா அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தான் வந்து உதாரணமாக அந்த யசோதரனுடைய கதையை எடுத்து சொல்கிறார். நற்காட்சி, நல் ஞானம், நல் ஒழுக்கம், இந்த 3 விஷயங்களையும் வந்து மும்மணிகளைப் போல இந்த நூல் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 7 வகையான நரகங்களை பற்றி சொல்லுது. நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா, உயிர்கொலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 விதமான நரகங்கள் கிடைக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்களா, அந்த நரகத்துக்கு பேர் என்னென்னா, இருளில் இருள் 1, 2வது இருள், 3வது புகை, 4வது சேறு, 5வது மணல்,
ஆறாவது பரல், பரல் கற்கள்னு சொல்லுவாங்க அது. ஏழாவது மருள். இதுதான் அந்த ஏழு நரகங்கள். இந்த சிறந்த காப்பியத்திலிருந்து ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா, யான் உயிர் வாழ்தல் எண்ணி எளியவர் தம்மை கொள்ளின், வானுயிர் இன்பமே அல்லால் வருநெறி திரியும் அன்றி, ஊன் உயிர் இன்பம் எண்ணி எண்ணாமல் மற்றொன்றும் இன்றி, மானுடர் வாழ்வு மண்ணில் மறித்திடும் இயல்பிற்றன்றோ என்கிற அற்புதமான பாட்டை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நான்காவது நூல் நீலகேசி. இந்த நூலுக்கு ஏன் நீலகேசி அப்படின்னு பேர் வந்துன்னா, கருத்த கூந்தலை உடையவள் என்கிற பொருள்படும்படியாக இது அமைஞ்சதுனால நீலகேசின்னு பேர் வச்சாங்க. ஆசிரியர் பேர் தெரியல. சறுக்க மொத்தம் 10, பாடல்கள் 894. இதுக்கு இன்னொரு பேர் வந்து நீலகேசி தெருட்டு என்ற பேருண்டு. சமண முனிவர் முனிச்சந்திரனை நீலி அப்படின்ற ஒரு பெண் வந்து அச்சுறுத்தி மயக்கலான்னு முயற்சி பண்ணுறா. ஆனாலும் அந்த முனிவர் வந்து மயங்கலை. அதுக்கு மாறாக அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணுக்கு வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த அறிவுரையை கேட்டு திருந்தி சமண சமயத்துடைய அந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் மற்ற சமயத்தில் இருக்கக்கூடிய சமயவாதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூடலாம் வந்து வாதம் செய்து வெற்றி கொள்கிறார். அப்போ சமண சமயம், சமண சமயத்தினுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அதனுடைய வழியில் நடக்கிறாங்க. சமண சமயம் அல்லாத பிற இந்திய சமயங்களுடைய கோட்பாடுகளை தர்க்க முறையில் மறுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறுகிறார். அப்படிப்பட்ட இந்த குண்டலகேசி என்கிற நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட இந்த நீலகேசி என்கிற ஒரு நூல் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலாக அமைகிறது. பல பேரை எதிர்த்திருக்காங்க, பல நூல்களை எதிர்க்கக்கூடியதாக இந்த நூலுடைய கருத்துக்களை வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி தான் குண்டலகேசியும் எதிர்க்கிறது. இதனுடைய உரையாசிரியர் சமய திவாகர வாமன முனிவர். இந்த நூலுக்கான உரையை சமய திவாகர விருத்தி அப்படின்ற பெயரால் அழைப்பாங்க. இதில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு பாருங்கள். கோரல் பொய்த்தல் கொடுங்களவு நீக்கி, பிறர்மனை கண்மேல் சேரலின்றி, செழும்பொருள் மேல் சென்ற சிந்தை வேட்கையினை ஆறுகிற்பின் அமர் உலகம் நுண்கண் கடியதாம் என்றான். நீரும் ஓடும் நிழல்மணியும் பொன்னும் நிகரா நோக்குவான் அப்படின்னு பாடுறார். அடுத்தது ஐந்தாவது நூல் சூலாமணி. இதனுடைய ஆசிரியர் தோலாமொழி தேவர். இவருடைய பெயர் வர்தமான தேவர். சருக்கம் 12, விருத்தப்பாக்கள் மொத்தம் 2330. இந்த காப்பியத்துடைய தலைவன் உலகின் முடிக்கோர் சூலாமணி ஆயினன் அப்படின்றனால சூலாமணி அப்படின்ற பெயர் வருது. இந்த காப்பியத்தில் கூட பல இடங்களில் அந்த சூலாமணிங்கிற பெயர் இடம்பெற்றிருக்கின்றது, குறிப்பிடத்தக்கது. இதனுடைய முதல் நூல் பார்த்திங்கன்னா, வடமொழியில் இருக்கக்கூடிய ஆறு கதை மகாபுராணம். இதனுடைய கதை வந்து ஸ்ரீபுராணத்தில் இருக்கின்றது, குறிப்பிடத்தக்கது. சுரமை நாட்டு மன்னனான பயாபதி, அவனுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்காங்க. முதல் பையன் பேர் வந்து திவிட்ட நம்பி, ரெண்டாவது பையன் பேர் விஷய நம்பி, மூணாவது பையன் பேர் பயாபதிக்கு 3 பிள்ளைகள். முதல்ல பையன் திவிட்ட நம்பி கண்ணனுடைய அவதாரமாக கருதப்படுகிறான். ரெண்டாவது பையன் விஷய நம்பி பலராமனுடைய அவதாரமாக கருதப்படுகிறான். மூன்றாவது மகள் சோதிமாலை. இந்த பயாபதி தான் வந்து உலகத்துக்கு ஒரு மணியாக விளங்கக்கூடியவன், அதனால் அவனை சூலாமணின்னு சொல்லுவாங்க. இந்த நூலில் வந்து பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா திவிட்டனை பற்றி சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. திவிட்டன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பயாபதியுடைய மூத்த மகன், அவனை பற்றி சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால் சூலாமணியுடைய கதாநாயகன் யார்னா திவிட்டன் தான். திவிட்டன் அச்சுவகண்டன் கூட போர் செய்து வெற்றி பெறுகிறான். அதுக்கப்புறம் தேவலோக மங்கை ஆகிய சுயபிரமையை திருமணம் பண்ணிக்கிறான். இவனை கொல்ல வரக்கூடிய மாய சிங்கத்தை இவன் கொள்கிறான். போருக்கு காரணம் என்ன அப்படின்னா பொறாமைதான் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் அமைஞ்சிருக்கிறது. இதில் பெருங்காப்பியத்துக்கான இலக்கணம்லாம் இருந்தாலும் கூட இது எதுக்காக சிறுகாப்பியத்தில் சேர்த்தாங்கன்னு தெரியலன்ட்டு நிறைய பேர் வந்து சொல்வது உண்டு. இந்த சூலாமணிங்கிற அற்புதமான ஒரு காப்பியத்தை முதல்ல பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை. பெருகாப்பியம் சிறுகாப்பியம் என்கிற அந்த வேறுபாடுகள்லாம் வந்து தேவையில்லாதது, அது ஒரு கற்பனையானது அப்படின்ட்டு வரதராசனார் கூட வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார். அதனால்
இந்த நூல் சிறுகாப்பியம் என்கிற அந்த பிரிவுக்குள்ளே வந்து சில பேர் கொண்டு போய் அடக்கிட்டாங்க. ஆனாலும் இது பெருகாப்பியத்திற்கான எல்லா சிறப்புகளையும் பெற்ற நூல் அப்படின்றது தான் பலரும் சொல்லக்கூடியது. இன்னொரு சிறப்பான செய்தி, திருத்தக்க தேவர், தோளாமொழித்தேவர் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி மைசூரில் இருக்கக்கூடிய சிரவண பலகுலா என்கிற கல்வெட்டு சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால் வெறுமனே வந்து வாய்வழி செய்தி இல்லை, வெறும் ஓலைச்சோடி செய்தி மட்டும் கிடையாது, சிரவண பலகுலாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு கூட தோளாமொழித்தேவரை குறித்தும் பாடியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த நூலில் வரக்கூடிய ஒரு சிறப்பான பாட்டு பாருங்கள், ஆணை துறப்ப அறவு உழை ஆள் குழி நாணிவீர் பற்றுவு நாளும் ஒருவன் ஓர் தேனின் அழி துளி நக்கும் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொள்னி அப்படின்னு பாடுறார். நண்பர்களே, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஐந்தையுமே நம்ம விரிவாக வந்து பார்த்துட்டோம். மிகச்சிறந்த தமிழருடைய பண்பாடு, கலை மற்றும் கலாச்சாரம் போன்ற எல்லாவற்றையும் வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் நம்முடைய தமிழ் நூல்கள்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. இது தழுவ நூல்களாக இருந்தாலும் கூட நம்ம பல நூல்களை பார்க்குறோம். தமிழருடைய இங்கே இருக்கக்கூடிய நிலைக்கேற்ப, நம்முடைய பண்பாட்டுக்கேற்ப நம்முடைய நூலாசிரியர்கள் அதை மாற்றி எழுதக்கூடிய நிலையெல்லாம் வந்து இருந்திருக்கு. அதனாலே வந்து எப்போவுமே நம்ம நம்முடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இலக்கியங்களை படிக்கணும். வெறும் கல்வெட்டுகள் மட்டும் போதாது, குகை ஓவியங்கள் மட்டும் போதாது, இலக்கியங்கள் தான் நம்முடைய பண்டைய தமிழருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்த ஒரு இடம்னு சொல்லணும். அதனால் ஓலைச்சுவடிகளை படிக்கணும்னு நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும் அவசியமே இல்லை, அதெல்லாமே புத்தகங்களாக வந்துருச்சு. ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஓலைச்சுவடிகளை சேகரித்து புத்தகமாக போட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதையாவது நாம் படித்து என்ன பண்ணும், நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கலை கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் காப்பியம் என்றால் என்ன, அதே போல் ஐம்பெரும் காப்பியங்கள் என்கிற ரெண்டு தலைப்பிலான வீடியோக்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.